குருஜி திரு பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு, குருமாதா ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கு, அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸுக்கும், நம்ம பெற்றோர்களுக்கும் இந்த யோக வாசிஷ்டத்தை உங்களுடன் நான் பங்கேற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த திரு ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் நம்ம எல்லோருடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நாம இந்த உற்பத்தி என்ற மூணாவது பாகத்துல இருக்கிறதுல சில விஷயங்களை தொடர்ந்து ஒரு வாரமா நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுல இருக்கிற மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நேத்து ஸ்ரீ லீலாவதி வந்து சரஸ்வதியுடன் தேவியுடன் சேர்ந்து தன் கணவர் எந்த உருவத்துல எங்கிருக்காங்க என்ற விஷயத்தை எல்லாமே அந்த அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க அருந்ததி உருவத்துல இருக்கும் பொழுது அவங்கள் மகன் ஜேஷ்ட சர்மாவுடன் பேசிட்டு அவர்கள் வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த இடத்துல இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, அப்ப லீலாவதி கேக்குறாங்க, இந்த விஸ்வாண்டம் ஆன நாம ரெண்டு பேருமே இந்த ஆகாய ரூபத்திலே இங்க சென்று கொண்டு வந்திருக்கோமே, என் கணவர் அந்த ஆகாயத்திலே அந்த ராஜ்யத்திலே இருக்கிறாரு, ஆகா இது என்ன மாயதேவி, நான் மறுபடியும் என்னுடைய கணவன் இருக்கிற இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு சரஸ்வதி சொல்லுகிறாங்க, இப்ப நாம தாண்டி வந்த இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப உயர்ந்த இந்த ஆகாயத்தை ஒருபடி நீ திரும்பிப்பார், இங்க எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது, சூரிய சந்திரனங்கள் நட்சத்திரங்கள் எதுவுமே தென்படாது அப்படின்னு கூறுகிறார்கள். அதற்கு பிறகு சூரிய சந்திர லீலாவதி கேட்கிறாங்க, தாயே இந்த சூரிய சந்திராதுல சூரியனும் சந்திரனும் அவங்களோட தேஜஸ் என்றது எங்க போய்விட்டது, இப்படி நம்ம ஒரு பிடியில் பிடிச்சிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு நாம எங்க வந்திருக்கோம் என்று கேட்கிறாங்க. அப்ப லீலாவதி சொல்றாங்க, சூரியன் கூட மறைந்து போகிற அந்த அளவுக்கு நாம் தூரமாக வந்திருக்கோமான்னு அங்க அப்ப சரஸ்வதி தேவி கூப்பிடுறாங்க, சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் என்றது கண்ணுக்கு உதயிக்கிறது போது அங்கு அது எல்லாமே சூன்யம்தான், இனி அங்கிருக்கிற ஒரு தூசிதான ஒரு சூன்ய நிலையத்தில் இருக்கே தவிர அங்க சூரியனுக்கு சந்திரனுக்கு இடம் இல்லை என்று அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வசிஷ்டர் கூறுகிறார், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கும் போது அப்ப அந்த பிரம்மாண்டம் என்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு வைரம், வைரம் என்றது எவ்வளவு கடினமாக யாராலுமே அதனை உடைக்க முடியாது, அதன் போல இந்த பிரம்மாண்டம் என்றது அது போல இருக்கும், மற்ற ஆற்றல் மாதிரி மற்ற பொருள்கள் மாதிரி இது இருக்காது என்று சொல்கிறார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான இந்த ஒரு பிரம்மாண்ட வர்ணனத்தை பத்தி நாம தெரிந்து கொள்ளலாம். இவரே அதிஷ்டானமான இந்த பரபிரம்மத்தில் எல்லோருமே இதுல கல்பித்தமான ஒரு பிரம்மாண்டத்திற்குள்ள எப்படி ஏற்பட்டது என்று கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் சொல்கிறார், ஸ்ரீராமா, பார்வையிலே தோஷம் இருக்கிறவனுக்கு ஆகாயத்திலே ஒரு தலைமுடி என்றது ஒரு சுருட்டையாக தென்படும், அதன் போலவே தத்துவ ஞானம் இல்லாதவனுக்கு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக தென்படும், இந்த மாயா உலகத்திலே இப்படி தென்படுறது ஒண்ணுமே அதிசயம் என்றது இல்லை, இந்த பிரம்மாண்டத்தில இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாமே தன்னுடைய சுயநிலைமை இழந்து விட்டு எல்லாமே ஈஸ்வரனின் செயலாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. சில பிரம்மாண்டங்களில் உனக்கு பார்க்க போனீங்கன்னா அங்க ஒரு செடிகள் புத்துகள் மட்டுமே இருக்கும், மற்ற பிரம்மாண்டங்களில் நான்கு ரகமான பிராணிகள் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும், ஒரு விசாலமான ஒரு பாலைவனத்தில் யானைகள் உருவாகிற மாதிரி உனக்கு தெரியும், இதெல்லாமே எங்க இருக்குன்னா இந்த சிதாகாசத்திலேதான் இருக்கு, அதுல இருந்துதான் எல்லாமே பிறக்கிறது, அதுலேதான் திரும்பி எல்லாமே மடைகிறது என்று சொல்லுகிறார். சில பிரம்மாண்டங்களில நமக்கு எப்போதுமே கேட்காத ஒரு சவுண்ட்ஸ் துவனிகள் என்றது உனக்கு மாயையை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். சில பிரம்மாண்டங்களுக்கு பிரம்மாதான் ஆதி புருஷன், மற்றவர்களுக்கு மகாவிஷ்ணு தான் பிரதான நிலைமையிலே இருக்கிறான், இன்னும் சில பிரம்மாண்டங்களுக்கு இந்திரர்கள் முக்கியத்தை வகிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சில பிரம்மாண்டங்கள் என்றது ஸ்வர்க்கத்தில சில தேவர்களின் அடிமைக்குள்ள இருக்கின்றது, இப்படிப்பட்டது கடல்கள் இருந்தாலும் கூட சில கடல்களில ஒரு பிராணி என்றது கூட இல்லை, சில பிரம்மாண்டங்களில வெறும் மண் மலைகள் மட்டுமே இருக்கின்றது,
சில சில பிரம்மாண்டங்களில வெறும் கிருமிகள் பூச்சிகள் தவிர எப்படிப்பட்ட ஒரு ஜீவராசியுமே கிடையாது. சில பிரம்மாண்டங்களில மனிதர்கள் என்றவர்கள் இருக்கார்கள். இது எல்லாமே அவங்க தன்னுடைய மனதிலே ஒரு இருட்டுடன் எல்லாமே அது சேர்ந்து இருக்கிறது. அங்க இருக்கிறவங்க எல்லாமே இருட்டிலேதான், அந்த இருட்டுக்கு அவங்க எல்லாருமே பழக்கமாய்விட்டு அதிலேதான் அவங்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். மற்ற பிரம்மாண்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு அல்ப ஜீவிகள் என்பது இருக்கின்றன என்று சொல்கிறார். அதற்கு பிறகு ஸ்ரீராமர், உன் மனசுக்கு தோன்றியதெல்லாமே நான் சொல்லிவிட்டேன் ஸ்ரீராமச்சந்திரா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் கூறுகிறேன் என்று கூறுகிறார். இங்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு சுஷ்டியிலே நடக்கும் விசித்திரத்தை பார்த்து கொண்டு லீலாவதி தன் பூர்வ ஜென்மத்தில தன்னுடன் முடி பந்தத்திலே முடிபட்ட தன்னுடைய ஜென்மத்திலிருந்து விடுபட்டு எங்கேயோ இருக்கும் தன் கணவரை திரும்பி பார்க்கணும் என்று, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அவர்கள் உடனே தன்னுடைய சங்கல்ப சரீரத்துடன் அங்கிருந்து திருப்பி ஆகாயத்திற்குள் பறந்தார்கள். இந்த பிரம்மாண்டமான ஒரு கடலையும் சம்சாரத்தையும், அந்த சம்சாரம் என்ற அந்த வட்டத்துக்குள்ளேயும் அந்த அம்மா அதனை தொலைத்து கொண்டு அவர்கள் சரஸ்வதியுடன் திரும்பி தன் கணவன் இருக்கிற அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அந்த இருட்டான ஒரு குகையில் ஒரு சிங்கங்கள் நுழைந்தது போல இவங்க இருவருமே அந்த சங்கல்ப ஜகத்துக்குள் நுழைந்தார்கள். அங்க பார்க்க போனா என்ன இருக்கிறதுன்னா, ஜம்பூ தீபத்திலே இருக்கும் பரத வருஷத்திலே இருக்கிற அந்த பத்மன் என்ற ராஜா, அது பிறகு இன்னொரு ஜென்மம் எடுத்து அவர் விதூரனாக இருக்கின்றார். அந்த ராஜ்யத்துக்குள்ள இவங்க நுழைந்தார்கள். இதில் சிந்து தேசத்தை ஆளும் மகாராஜா சில சாமந்த ராஜாக்களும் கூடி அவரு லீலாநாதனான விதூரனின் மேல அவர்கள் போர் செலுத்த போகிறார்கள். இப்ப இந்த மாதிரி நேரத்திலே பார்க்கும்போது அந்த யுத்தம், அந்த போர் என்றது பார்க்கிறதுக்கு மூன்று லோக வாசிகளும் கூட வந்தார்கள். அங்க இருக்கிற ஆகாயம் எல்லாமே அந்த போர் வாசிகளும் போர் பண்றவங்களுடன் அது எல்லாமே முழுசா நிறைந்து போயிருந்தது. சித்தர்கள், தேவதர்கள், கந்தர்வர்கள் போன்றவர்கள் ஆகாயத்திலிருந்து இந்த போர் செலுத்தும் அந்த பூமியின் பக்கம் அவர்களுடைய பார்வையை திருப்பினார்கள். அப்சரசர்கள் எல்லோருமே நிறைய நிறைய மகாபலவந்தமான வீரர்களை திருமணம் செய்வதற்காக முன்னுக்கு வந்து காத்துட்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த இடத்துல அவங்க வீரமரணம், போரில வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறதுக்காக அவர்களை மரியாதையுடன் செலுத்துவதாக தேவலோகத்திலே சில கடமைகள் என்றது செய்தார்கள். அப்ப ஸ்ரீராமர் கேட்கிறார், இந்த போரில எப்படிப்பட்டவனை வீரன் என்று சொல்கிறார்கள், ஒரு சூரன் என்று சொல்கிறார்கள், அதிலே யார் ஸ்வர்க்கத்தை அலங்கரிப்பவர் யார் என்று கேட்கிறார். சிஸ்டர் கூறுகிறார், ஸ்ரீராமா, சாஸ்திர மரியாதையை கடைபிடிக்கிறவன் எவரோ, எந்த மன்னனுக்காக தன்னுடைய கடமையை செய்து அந்த தர்மமான போரில மடைகிறானோ, இல்லை எந்த விஜயத்தை சாதித்து அவன் மடைந்தானோ அவனை சூரன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவன் தவறாமல் ஸ்வர்க்கலோகத்தை அடைவான். சாஸ்திர விருத்தத்துக்கு மாறாக யாராவது தன்னுடைய மக்களுக்கு தவறு நேரும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மன்னருக்காக யார் போரிடுகிறார்களோ அவர்கள்தான் டிம்பாகவுடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவன் ஒரு நரகத்துக்கு தான் போவான். இதனை போல யாராவது போரில் மடைந்தவர்கள் இருந்தால் எல்லோருமே ஸ்வர்க்கத்துக்கு போவார்கள் என்பது நிஜம் இல்லை. தர்ம யுத்தத்திலே செயல்படவர்கள் மட்டும்தான் ஸ்வர்க்கத்திற்குள்ள போவார்கள். எங்க ரெண்டு பட்சத்திலே போர் நடந்தாலும் சரி, ஆகாயத்திலே தேவர்கள் விமானத்தில் வரிசையாக வந்து நின்றன. அங்கு வரும் பொழுது நிறைய கந்தர்வ பெண்மணிகள் பாட்டு பாடினார்கள். தேவதைகள் அப்படிப்பட்ட ஒரு வீர சூரரின் கழுத்துல ஒரு கல்யாண மாலை போட்டு வரவழைத்தார்கள்.
இது இதன் போல நிறைய நாட்கள் அந்த போர் என்றது நடந்தது. இதற்கு பிறகு அப்படி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த யுத்த பூமி ரொம்ப பயங்கரமாக தென்பட்டது. எங்க பார்த்தாலும் இருட்டு மயமாக இருக்கிற அந்த பிரதேசத்துல பூதங்கள் என்றது சஞ்சரித்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு அங்க இருந்தன. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாருமே அமைதியாக தூக்கத்தில் இருந்தார்கள். அவ்வ லீலாவதியும் சரஸ்வதி தேவியும் ஆகாயத்திலிருந்து இறங்கி அவங்க எப்படி ஒரு தாமரை பூவில் அவங்க பிரவேசித்தது போல எப்படியோ சூக்ஷ்ம ரந்திரமான மூலத்தின் மூலம் அவர்கள் அவர் கணவன் நின்ற வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அப்ப அங்க ஸ்ரீராமர் கேட்கிறார், முனிவரே, இவ்வளவு நீளமான இந்த ஸ்தூல சரீரத்தை அவங்க எப்படி சூக்ஷ்மமான அத்தனோடு சிறு வழியின் மூலமாக அந்த வீட்டுக்குள் இவர்கள் சென்றார்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப வசிஷ்டர் கூறுகிறார், அங்கு யாருமே ஆதி பௌதிக தேகத்துடன் என்ற ஒரு மனப்பிரமத்திலே மாயையில இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவனின் உடல் என்றது எந்த சூக்ஷ்ம சரீர துவாரத்துக்குள்ளையுமே நுழைய முடியாது. நான் இதுல படைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னால இதுக்குள்ள போக முடியாது என்று யாரால நினைக்கிறார்களோ அவர்களால் அந்த வழிக்குள்ள செல்வது கஷ்டமாகும். யாரானினுமே நான் இந்த ஸ்தூல தேகம் கிடையாது, நான் ஒரு சூக்ஷ்ம சரீரம் என்று நினைக்கிறவன் மட்டும்தான் எப்படிப்பட்ட இடத்திலேயும் கூட எப்படிப்பட்ட தடங்கள் இல்லாமல். அப்ப ஸ்ரீராமர் கேட்கிறார், முனிவரே, என்னை போன்றவங்க கூட அவங்கவுங்க மனத்துக்கு கூட இப்படிப்பட்ட சக்தி என்பது இருக்கின்றதா? அப்படி என்றால் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மனதிற்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மாறு ரூபமாக இருக்கிற இந்த ஜகத்தை நாம பார்க்கணும் என்றால் எப்படி என்று கேட்கிறார். அந்த ஸ்திதியில அந்த நிலைமையில ஞானத்தினால் மட்டும்தான் இந்த மனம் என்றது தொலைந்து அந்த நேரத்திலே ஜகம் என்றது இருக்கும் அல்லவா, இப்படிப்பட்ட என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் கூறுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் சித்தத்துக்கும் இப்படிப்பட்ட சக்தி, சித்தம் என்றால் மனம், சித்தத்துக்கும் இப்படிப்பட்ட சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு மனதிலையும் இந்த ஜகம் என்றது ஒரு மாயை என்று தோன்றும் ஒரு நிலைமை என்றது ஒரு பிரத்யேகமாக எல்லாருக்குமே தோன்றுகிட்டே இருக்கும். மரண சமயத்தில் ஒரு மயக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைவான். அதுதான் அவனுக்கு அன்னைக்கு கடைசி நாள் ஒரு பிரளயமான இரவு என்று தெரிந்து கொள். அந்த பிரளயம் என்றது முடிந்ததுமே ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் வேறு வேறாக அந்த சிருஷ்டியை தானா உருக்கிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மகா பிரளய ராத்திரி என்றது முடிந்ததுமே எப்படி அவன் இன்னொரு ஆன்மாக்காக மாறி சிருஷ்டிக்கு உபக்கிரமிக்கிறானோ அப்படிப்பட்டவன் ஒவ்வொரு மரணத்துக்கும் பிறகு தன்னுடைய சங்கல்ப உலகத்தை தனக்கு தானாவே உருவாக்கி கொள்கிறான் என்று சொன்னார். ஸ்ரீராமர் சொல்கிறார், மரணத்துக்கு பிறகு இந்த சிருஷ்டி என்றது பூர்வ ஜென்ம ஞாபகத்தின் மூலமாக அனுபவமாக நமக்கு கண்ணுக்கு தோன்றப்படுகிறது. ஆதி காலத்திலே இருந்து இந்த வரமுறை என்றது இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த விஸ்வம் எல்லாமே பிரம்மத்தை விட ஒரு மாறுபாடாக இருக்காது அல்லவான். அதுக்கு வசிஷ்டர் கூறுகிறார், ஸ்ரீராமச்சந்திரா, மகா பிரளயத்திலே எப்போதுமே எப்படிப்பட்ட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ஆனாலும் கூட அதுல அவங்க விதேக முக்திகளாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு பூர்வ ஸ்மிருதி என்றால் ஞாபகம் என்றது வர்றதுக்கு எந்த அவகாசம் என்றது இருக்கிறது? தத்துவ ஞானத்தை பெற்றவர்கள் என்னை போன்றவர்கள் தான் முக்தியை பெறுகிறார்கள். இனி விதேக முக்திற்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனால முக்திகள் இல்லாமல் இருப்பார்களா என்று சொல்கிறார். மற்ற ஜீவர்களுக்கு மாத்திரம் மற்ற ஜீவங்களுக்கு மட்டும் மோட்சம் கிடையாது. அதனால் அவங்க திருப்பி பிறக்கிறது இறக்கிறது என்றது அவங்க நினைவுக்கு காரணமாக இருக்கு. அது இல்லாமல் இந்த சம்சார
பிராந்தி அப்படி என்றால் மாயை இவ்விதமாக இருக்கும். நான் இந்த தந்தைக்கு பிறந்தேன், இவர்கள் என் தாய், இது என் பணம், இது என் பாவம், இது என் புண்ணியம் என்ற போன்றவை இருக்கின்றது. இப்ப நான் முன்பு நான் சிறு குழந்தையாக இருந்தேன், இப்ப நான் யவ்வனத்துடன் இருக்கின்றேன். இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாருடைய மனதிற்குள்ளேயுமே தோன்ற ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்சாரத்திற்குரிய ஒரு பிராந்தி என்றது ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள்ளே உதயிக்கும். ஒரு ஜீவன் மரணம் அடைந்ததுமே இப்படி போன்ற ஒரு சம்சாரவன கண்டத்தை பார்ப்பான். ஆனா சம்சாரத்துக்குள்ளே இருக்கிற எத்தனையோ விஷயங்களை பார்க்க நேரிட தோன்றது. இப்படி போன்ற ஒரு சிதாகாசம்தான் ஒரு மனசுக்குள்ள தோன்றும் விஷயங்கள். சிதாகாசம்தான் ஒரு பரமபதம். நீர் என்றதுதான் ஒரு நீர் சுழி. நீர் தன்னையை விட ஒரு சுழி என்றது அதிகம் இல்லை என்று ஏதேதோ விஷயத்தை பற்றி இவங்க ஒப்பிட்டு சொல்கிறார்கள். நம்ம மனசுக்கு எப்போதுமே ஒரு பிராந்தி, எல்லாமே நிஜமா, இந்த சிதாகாசம் என்றது எப்போ எல்லா இடத்திலையுமே வியாபித்து கொண்டு இருக்கிறது. இங்க மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம நிர்ணயம் பண்ற வரையிலும் தான் இது எல்லாமே வியாபித்து நம் கண்ணுக்கு யதார்த்தமான ஞானமாக தென்படுகிறது. அதுவே ஒரு சூக்ஷ்மமான அதிவாகிக்க சரீரம் என்றால் அதனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அப்ப ஸ்ரீராமர் கேட்கிறார் இந்த இடத்துல திருப்பி, அவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பெண்மணிகளுமே அந்த விதுரரின் குகைக்குள்ள ரொம்ப எளிதான ஒரு இடத்திலிருந்து அவங்க செல்லியிருக்கிறார்கள். அங்க அவர் பூ மெத்தை மேல் பத்மராஜனின் உடல் அப்படியே வச்சிருந்தது. மேல தரையில் அவர்கள் உட்கார்ந்து இப்படி பேசுகிறார்கள். இந்த ஜென்மம் என்ற இந்த தோஷத்தை சமிக்க வைக்கும்காக வந்திருக்கும் தேவதர்களே, உங்களுக்கு வெற்றி ஆகுமாக என்று கூறுகிறார்கள். அப்ப சரஸ்வதி லீலாவதிக்கு அந்த பூபாலனின் ஜென்ம விருத்தாந்தத்தை, ஜென்ம பிறப்பை சொல்லணும் என்று பக்கத்திலேயே தூங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய மந்திரியை தன்னுடைய சங்கல்ப பலத்துடன் எழுப்பினார்கள். அவர்கள் எழுந்து விட்டு அங்கிருக்கிற அந்த இரண்டு பெண்மணிகளையும் பார்த்து பிரணாமம் செய்தார். அவர்களின் பாதங்களின் மேல் மலர் தூவி அவர் முன்னால உட்கார்ந்தார். அதற்கு பிறகு சரஸ்வதி, ஓ ராஜா, நீ யாரு, யாருடைய மகன், நீ எப்ப பிறந்தாய் என்று பிரசனிக்கிறார்கள். அது கேட்ட அந்த மந்திரி இப்படி பதிலை கூறுகிறார். தேவ பெண்மணிகளே, உங்கள் முன்னால் பேசும் சக்தி எனக்கு உங்களின் அனுகிரகத்தின் மூலம்தான் கிடைத்தது. எங்களின் பிரபு இந்த ஜென்ம வுத்தாந்தத்தை உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். பூர்வ காலத்திலே இக்ஷ்வாகு வம்சத்திலே குந்தரதன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் தன்னுடைய பாகுபலம் என்றால் தன்னுடைய வலிமையினால இந்த பூமண்டலத்தை எல்லாமே ஜெயித்தார். அவருக்கு பத்ரரதன் என்ற ஒரு குமாரன் பிறந்தார். அந்த வம்சத்திலே ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் கிரமமாக விஸ்வரதன், புருகரதன், சிந்துரதன், சைலரதன், காமரதன், மகாரதன், விஷ்ணுரதன், நபோரதன் என்றவர்கள் பிறந்தார்கள். நபோரதன் குமாரன் இவன்தான் என் பிரபு. இவர் பெயர்தான் விதுரதன். இவர் தாயின் பெயர் சுமித்ரை. இவர்களுக்கு 10வது வயதிலேயே இவர்களின் தந்தை இவருக்கு ராஜ்யத்துக்கு சமர்ப்பித்து காட்டுக்கு சென்று விட்டார். இவ்விதமாக சொல்லி மந்திரி மௌனம் வசித்தார். அப்ப சரஸ்வதி என் கேள்கிறார், ராஜா, விவேகத்துடன் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி அவர் தலையின் மேல் தன் கையால தொட்டார்கள். அந்த ஸ்பர்சத்துடன் அவருடைய ஹிருதயத்திலே இருக்கும் அத்தனை ஒரு விஷயம் தமஸ் என்றது போய்விட்டது. அவருடைய புத்தி என்றது விகசித்தது. அவர் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் விஷயம் எல்லாமே தெரிந்து கொண்டார். அந்த ஜென்மத்திலே அவருடைய ராஜ்யம், லீலா விலாசம் போன்றவை அவர்கள் புரிந்து கொண்டதுமே எத்தனையோ
ஒரு கடலின் மேல் அலைகளிலே எப்படி போகின்ற மாதிரி அவர் மிதந்து கொண்டே இருந்தார். நிஜம் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு சம்சார மாயை என்றது எவ்வளவு விசித்திரமானது. இந்த தேவர்கள் அவர்களின் அனுகிரகத்தின் மூலமாக எனக்கு அது இப்ப தென்படுகிறது என்று கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவரை பார்த்து இப்படி சொன்னார், தேவர்களே, என்னுடைய கடந்த ஜென்மத்தில் நான் மரணித்து இன்னைக்கு ஒரு தினம் மட்டும்தான் நடந்தது. ஆனால் இந்த ஜென்மத்தில எனக்கு 70 வயசு வந்து இருக்கிறது. நான் இப்ப கடந்த மிகப்பெரிய விஷயங்களை பத்தி நினைக்கின்றேனா, என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அப்படிப்பட்டவர்களையும் கூட நான் இப்ப ஞாபகத்துக்கு தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியம் இது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சரஸ்வதி கூறுகிறார், ராஜா, மரணத்துக்கு பிறகு மூச்சு அடைவதில் இப்படிப்பட்ட ஒரு மாயத்துடன் அவதரித்து அதிலே மூடிப்பட்டு இருந்த அந்த கிரி கிராமத்துக்குள்ள இருக்கிற அந்த பிராமணின் வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே அதிஷ்டானமான ஒரு சிதாகாசத்திலேதான் இது எல்லாமே இருக்கு. அந்த பத்மராஜனுக்கு சேர்ந்த அந்த ராஜ குருகம் கூட அதில்தான் இருக்கிறது. இந்த பிரம்மாண்ட மண்டபம் கூட அதில்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் அப்ப இந்த மூன்று உலகங்களுமே உன்னுடைய மனசுக்கு ஒரு சித்த விகாரத்தை காட்டுது தவிர மறு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிரமையில் நீ விழாதே என்று அந்த பிரமை என்றது எப்படி இருக்குமோ நான் கூறுகிறேன் கேள் என்கிறார். முன்பு நான் ஒரு ராஜகுமாரனாக பிறந்தேன். 10 வயது காலத்தில் என் தந்தை எனக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்படைத்தார். நான் எத்தனையோ சத்துருக்களை ஜெயித்து மந்திரிகளுடன் இந்த ராஜ்யத்தை நான் ஆழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு இப்போ 70 வயசு ஆகிவிட்டது. என் மேல் நிறைய சத்துருக்கள் வந்தார்கள். அவருடன் போரிட்டு நான் வெற்றி அடைந்தேன். யுத்தத்துக்கு போருக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்து உறங்கினேன். தேவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள். நான் அவர்களை பூஜித்தேன். அதில் ஒரு தேவதை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு என்னுடைய கடந்த ஜென்மத்தின் நினைவுகளை எனக்கு கொடுத்தார்கள். நான் இப்ப அதில வெற்றி அடைந்தேன். என்னுடைய எத்தனையோ சந்தேகங்கள் என்பது தீர்ந்து விட்டது என்று கூறுகிறார்கள். இந்த முறையில் ஒரு ஒரு கனவில் ஒரு நிமிஷம் என்றது 100 வருடங்கள் போன மாதிரி தோன்றுகிறது. இந்த சங்கல்பத்தினால் ஜனன மரணங்கள் என்ற பிறப்பு இருப்பு இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. கந்தர்வ நகரத்தின் நமக்கு செவறுகள் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. நாம் படகையில் பயணம் செய்யும் போது, தண்ணில படகையில போகும்போது எங்கேயோ மரங்கள் எல்லாமே செல்வதாக நாம பார்க்கிறோம். இது எல்லாமே மாயைதான் என்று சொல்கிறார்.